வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி குறிப்புகள். பயங்கரவாதிகள் ஆயுத பயிற்சி செய்யும் இடமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காடுகள் மாறி வருவதாக NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடமும் ஆடு மாடு மேய்ப்பவர்களிடமும் வரிந்து கட்டி வம்புக்கு இழுக்கும் வனத்துறை தமிழக காடுகள் பயங்கரவாதிகள் மற்றும் நக்சல்களின் பயிற்சி களமாக மாறி வருவதை பார்த்தால் நக்சல்களிடம் வாங்கி கொண்டு வாளை சுருட்டி கொண்டதோ அதனால்தான் பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டுகொள்வதில்லையோ என மக்கள் சந்தேகமடைகின்றனர். இந்த ஆண்டு கோடை வெப்பம் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமானதாக இருந்து வருகின்றது. இந்த வெயிலின் தாக்கத்தால் நிலத்தடி நீர் கூட வற்றி போனதால் விவசாய பயிர்கள் கூட காய்ந்து போகும் நிலை வந்துவிட்டது. ஆகையால் தமிழகத்தை வெப்பத்திலிருந்து காப்பாற்ற வருகின்ற சித்திரை அமாவாசை மே 7 தேதி கோவில்களில் அனைத்து மக்களுக்காகவும் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என இந்து முன்னணி பேரியக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காஷ்மீரில் இராணுவ வீரர்களின் வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் இன்னுயிர் நீத்த இராணுவ வீரருக்கு வீர வணக்கம். தற்போது நாடு முழுவதும் தேர்தல் நடந்து வரும் நிலையில் காஷ்மீரில் விமானப்படை கான்வாயில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம் பாரத நாட்டில் நடைபெறும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வரும் பாகிஸ்தானின் உள்நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்திட வேண்டும். மேலும் புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தேவை.